வணக்கம். தினமணி .com-இன் செய்திகள் சில வரிகளில். விளைநிலங்கள் கையகப்படுத்துவதை கண்டித்தும் என்எல்சியை வெளியேறிய வலியுறுத்தியும் நெய்வேலியில் பாமக சார்பில் நடத்தப்பட்ட முற்றுகை போராட்டம் கலவரமாக மாறியது. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெய்வேலியில் சுமார் 25 நிமிடங்கள் நடைபெற்ற போராட்டம் முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கலவரம் தொடர்பாக 300-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என்எல்சிக்கு எதிராக மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அமைதியாக நடைபெற்ற போராட்டத்தில் இடையில் புகுந்த காவல்துறை பாமக தொண்டர்களை அடித்து மண்டையை உடைத்துள்ளது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றம் 7வது நாளாக முடங்கியது. சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு இரு அவைகளும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் காந்தி நகரில் மகாத்மா மந்திரில் செமிக்கான் இந்தியா 2023 மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான மையமாக இந்தியாவை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு மாநாடு நடைபெறுவதாகவும் செமிகண்டக்டர் நிறுவனங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கனமழை பெய்து வந்த நிலையில் நாளை முதல் படிப்படியாக மழை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல், அஸ்ஸாம், மேகாலயா, கோவா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குஜராத், கர்நாடகா, ஒடிசா, மணிப்பூர், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள ஐசிசி டி20 உலகக்கோப்பைக்கு பப்புவா நியூகினியா தகுதி பெற்றுள்ளது. பிலிப்பைன்ஸ் அணிக்கு எதிராக 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் டி20 உலகக்கோப்பைக்கான 15வது அணியாக பப்புவா நியூகினியா இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கேப்டன் மில்லர் படத்தின் டீசரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். கேப்டன் மில்லர் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் இப்படம் வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமணி .com-இன் செய்திகள் சிலவரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.